ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பாரிஸில் இது ஃப்ரான்ஸில் தானே ஒரு வீல் உண்டு, கார்னோ வீல்னு சொல்லி ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கோம். ஸோ இதில் ஒரு பண்ணை உண்டு இருக்குது, ஒரு ஃபார்ம் உண்டு. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பால், முட்டை, இறைச்சி அதுகள்லாம் வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக. ஸோ ஊரில் மாதிரியே பால் எல்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இங்கே மாடுகள் எல்லாம் வளர்க்குறாங்க ஊரில் மாதிரியே. ஸோ உடன் பால், உடன் முட்டை அப்படியே எல்லாம் இங்கே வாங்கலாம். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு காட்டலாம்ட்டு வந்திருக்கிறேன். அண்ட் வந்து இந்த ஃபார்மில் வந்து கோழி இறைச்சி எல்லாம் இருக்குது, உடன் கோழி அப்படி உடனே எல்லாம் கொண்டு உடனே உரிச்சு தருவினும் அதுவும் இங்கே இருக்குது. ஸோ அந்த இதுகளை காட்டலான்ட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பின்னுக்கெல்லாம் இருக்கிற ஃபுல்லாக பசுமாடு, பால் கறக்கிற மாடு வந்து. ஸோ நான் உங்களுக்கு முன்னுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரியே இங்கே இந்த ஃபார்மில் இருக்கிற முழு பசுமாடும் இங்கே தான் பின்பக்கம் தான் நிற்குது. ஸோ இங்கே வந்து ஊரில் மாதிரி கையாலெல்லாம் கறக்க மாட்டாங்க, இங்கே மிஷினில் தான் கறக்கிறது. அங்கே மாட்டை கொண்டு போய் விட்டுட்டு மிஷினை பூட்டி விட்டாங்கன்னு சொன்னால் மடியில் மிஷினை பூட்டி விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக கறக்கும். ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுவேன் அந்த இதெல்லாம். இது ஒரு பக்கம் பசுமாடும், மற்ற பக்கம் வந்து நாம்பன் மாடு, மற்ற ஆண் மாடெல்லாம் மற்ற பக்கம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை போய் காட்டுறேன். இது இந்த ஊரில் சொல்லுவாங்க வந்து மடி கூடின மாடு, அந்த மடி பெரிய இதுன்னு சொல்லுவாங்க, அந்த கூட இருக்கும் அதில் தான் பால் கூட இருக்கும். ஸோ அந்த வகையான மாடு தான் இது. வாங்க அவங்கள போய் மீதியை பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமாடுகளை காட்டினா, இங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம்பன் மாடு இருக்குது. ஸோ நாங்கள் பால் கறக்கிற இடம், வாங்குகிற இடம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. வாங்க காட்டுறேன். இந்த பாருங்கள், இது பின்னுக்கு நாம்பன் மாடு. ஸோ இங்கால பார்த்தீங்கன்னு வந்தால் இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் இருக்குது. ஸோ குட்டி குட்டி ஆடுகள் இதெல்லாம் விற்கிறதுக்கு இல்லை, சும்மா அவங்க வளர்க்குறாங்க ஃபார்ம்காரங்க. நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஆடெல்லாம் இப்போ விற்கிறது இல்லை இறைச்சிக்கு. கோழி, பால், முட்டை, இந்த ஃபோமாஸ் ஐட்டம்ஸ், பொம் அப்பிள் அதுகள் தான் விற்கிறது. இந்த கழுது எல்லாம் நிற்கிது பாருங்க. இங்கே பின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மயில், புறா எல்லாம் இந்த இதுக்கில் கூடுகள் அடைச்சி வச்சிருக்காங்க. நம்ம முதல் சொன்ன மாதிரி இதெல்லாம் இந்த வடிவுக்கு இங்கே வளர்க்குறாங்க ஃபார்ம்காரங்க. இதெல்லாம் நாங்கள் வாங்கி இல்லாது, பட் நாங்கள் வந்தால் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த வடிவுக்கு அடிக்க வச்சிருக்காங்க. அண்ட் வந்து நாங்களும் இந்த பால் எடுக்கிறது வந்து காட்டுறேன்னு சொன்னோன்னா அது வந்து காட்டையில் அது வந்து இப்போ இருட்டாயிட்டு பின்னேற இதனால. ஆனால் பால் வாங்குற இடத்த வந்து நாங்கள் காட்டுறேன். பால் வாங்குறது, முட்டை வாங்குறதெல்லாம் காட்டுறோம், அங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ இந்த வாங்குற கடைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் இந்த ஃபார்முக்குள்ளே. ஸோ வந்து இங்கே ஒரு லிட்டர் பால் வந்து 1.90 ரூபா வந்து. போத்தில் நீங்கள் கொண்டு வந்தால் போத்தில் வாங்கலாம், இல்லை அவங்க போத்தில் தருவாங்க, அது தந்தால் ஒரு 10 சம் போத்தில் காசு, 2 ரூபா வரும். அண்ட் வந்து முட்டை வந்து 30 முட்டை வந்து 4.50 ரூபா. ஸோ அப்படியே நிறைய சாமான் இருக்குது, பர் அது இதுன்னு வாங்க நான் இப்போ வாங்குறேன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் காட்டிட்டேன், முதல் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். ஸோ நீங்களும் இந்த ஃபார்முக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த ஃபார்மோட அட்ரஸ் போடுறோம், நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.